திரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயபால் அவர்களுக்கு நேற்றைய தினம் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த அவருக்கு கொரோனா தொற்று நோய் அறிகுறி இருந்து அவரும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தை இவர்கள் எல்லாம் அவர் வந்து மணக்கல விநாயகர் மருத்துவக்கல்லில் இருந்தார். ஜிப்மருக்கு வர சொல்லி நான் கேட்டுக்கொண்டேன். அதனால் அவர் ஏற்றுக்கிட்டு மருத்துவர்களிடம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இரண்டு தினங்களுக்கு முன்பு சட்டமன்ற வளாகத்தில் அவர் சட்டமன்றத்தில் அவர் கூட நான் பழகியிருக்கிறேன். அதே போல் நிறைய சட்டமன்ற உறுப்பினர் அவரிடம் பழகியிருக்கிறாங்க. அதனால் வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் நம்ம வந்து மருத்துவ பரிசோதனை செய்யணும், குமிழ்நீர் எடுத்து பரிசோதனை செய்யணுன்றதுக்காக நான் நடவடிக்கை எடுத்து வரேன். நாங்கள் தரப்பில் நடவடிக்கை எடுத்து வரேன். அது வந்து அவர் பழகிய நாளிலிருந்து அஞ்சு நாள் கழிச்சு தான் வந்து அந்த உமிழ்நீர் எடுத்து பரிசோதனை செய்யணும். அதனால் திங்கட்கிழமை எல்லோருக்கும் உமிழ்நீர் பரிசோதனை செய்யணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறோம். அதாவது குறிப்பாக மாண்புமிகு சபாநாயகர், மாண்புமிகு துணை சபாநாயகர், மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக பண்ணுறதுக்கும், அதே போல் சட்டசபை வளாகத்தில் பணிபுரிஞ்சவங்க பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் எடுக்கணும்னு சொல்லி கூறியிருக்கிறோம். அதனால் வந்து அவர்கூட நிறைய பேர் பழகியிருக்கிறாங்க. யார் பழகினாங்க யார் பழகலன்னு தெரியாது. எல்லோருக்குமே எடுத்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறோம். நானும் மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாவும் இன்று காலையில் தொலைபேசியில் பேசினோம். அவர்கிட்ட நேரடியாக நான் தொலைபேசியில் பேசினேன். அவர் வந்து இப்போ நலமாக இருக்கார். ஆனால் அவர் பரிசோதனை செய்து அவருக்கு மருத்துவம் கொடுக்கப்படும். அந்த மருத்துவத்துறை அதிகாரிகள் கொடுப்பார்கள். இந்த இன்றைய தினம் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றும் நாளையும் வச்சிருக்கிறோம். இந்த அவசர காலத்தில் கொரோனா தொற்று நோய் இருக்கிற காலத்தில் மிக விரைவில் முடிக்கணுன்றது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை. இந்த இடத்துல சட்டமன்ற வளாகத்தில் வேணாம் கமிட்டி ரூமில் வைக்கணும்னு கேட்டால் கமிட்டி ரூமில் வச்சு வெகு விரைவில் முடிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இது சம்பந்தமான கோப்புகள் தயாராகி கொண்டிருக்கு.